வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வீடியோ தான். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடி கொட்டுறது அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். இப்போது நான் வந்து என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, முடி கொட்டின முடிக்கு புது முடி வளர்கிறதுக்கு இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கருவேப்பிலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். இந்த கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டிலையே வந்தது, அதனால் நான் மரத்தில் வந்து நிறைய க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். மரத்தில் வந்து நிறைய இருக்கிறனால நான் எல்லாத்தையும் எடுத்து நான் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்குவேங்க. அப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலையில் வந்து விட்டமின் சிஏ இருக்கிறனால இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, கருவேப்பிலை இலையை. அப்போ வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கருவேப்பிலை இலையை தான் எடுத்திருக்கேன். இது கூட இன்னும் நிறையா பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம். அது கூட சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். வெறும் வயிற்றில் 15 கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தால் முடி வந்து சூப்பராக வளருங்க. அது மட்டும் இல்லாமல் கருப்பாகவும் இருக்கும், அப்புறம் சக்கரை நோய்க்கு நல்ல சூப்பராக கேட்கும். இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே மாற்றம் தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை வந்து கல்லீரலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, இயற்கையாக இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம அடிக்கடி வந்து கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி வந்து வாரத்தில் 2 டைம் சேர்த்துக்கோங்க, முடி ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து சின்ன வெங்காயத்தில் கால்சியம் சத்து, விட்டமின் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. விட்டமின் சி இருக்கிறனால கால்சியம் சத்து உங்களுக்கு நல்ல சூப்பராக கிடைக்கும். வெங்காயத்தை வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். இது வந்து செரிமான சக்தி, மலச்சிக்கல், சிறுநீரப்பை கோளாறு இருக்கிறவங்க அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிரும். நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளை வந்து தேவையில்லாத கெட்ட கொழுப்பையும் வந்து சுத்தம் பண்ணி இரத்த நாளத்தை வந்து நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன வெங்காயத்தை வெறும் வயிற்றுலையே நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். காலையில் வெறும் வயிற்றுலையே சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பல வியாதி சரியாகுங்க. நம்ம ரொம்ப உயர் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, ரொம்ப கோவப்படுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது அடுத்தது நெல்லிக்காய்ங்க. நெல்லிக்காய் வந்து நீங்கள் பச்சையாக கூட சாப்பிட்லாம், இல்லாட்டி தேனில் ஊற வச்சு கூட டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, முடிக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க. கருமையாக இருக்கும், நல்ல முடி வளர்ச்சியை வந்து நல்ல வளர்ச்சி கொடுக்குங்க. முடி வளர்ச்சி இது டெய்லி ஒன்று சாப்பிடுங்க, நீங்களே நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம தேங்கண்ணை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு கூட வெந்தயமும் இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். வெந்தயத்தை வந்து ஊற வச்சு பொடியாக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எப்போ வேணாலும் குளிக்கும்போது அதை ஒரு ஸ்பூன் போட்டு தலைக்கு தேய்ச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் முளைக்கட்டி வச்சு வெந்தயத்தை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது கூட வேப்பந்தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஒரு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. அது கூட வேப்பந்தலையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் தோலோடையும் அப்படியே போடுறது நல்லது. இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் தோலெலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெங்காயத்தை நீங்கள் நிறையாவோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாருங்கள். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, அப்புறம் ஒரு கைப்பிடி வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வேப்பந்தலை கொஞ்சமாக சேர்த்துனா போதும். அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அது வந்து கடையிலேயே, நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். இந்த மாதிரி பாக்கெட் கிடைக்கும், கண்டிப்பாக இது வெள்ளக்கரிசனி வீட்டிலே இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து
ஒவ்வொன்றா எடுத்து போட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த கருவேப்பிலை, வெங்காயம், வெந்தயம் நீங்கள் வேணும்னா வெந்தயத்தை வந்து ஊற வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான், இப்போ நான் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் சேர்த்து நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே மாதத்துலேயே மாற்றம் தெரியும். பாருங்கள், நல்ல முடி முடி கொட்டிகிட்டு இருக்கும்ல அவங்களுக்கு, அப்புறம் முடி வந்து நல்ல நீளமாக இல்லாமல் சின்னதாகவே இருக்கும் அவங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த பொருட்கள்லாம் சேர்த்து இதை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், அப்படியே வர இதான் அரைச்சா போதும். இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம சுத்தமான தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயை ஒரு இரும்பு கடாயில் தான் இன்றைக்கி ஊற்றி அரைக்க போகிறோம், ஊற்றி இன்றைக்கி காய்ச்ச போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதை அரைச்சதை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் உள்ளே போட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே உள்ளே போட்டு காய்ச்சி எடுக்கலாம் இன்றைக்கி. இப்போ இது வந்து மெல்லமாக போடுங்க, எண்ணெய் இது தெரிச்சிடாமல். இரும்பு கடாயில் போட்டிங்கன்னா தான் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, அப்போ தான் அதோடய உண்மையான பவர் கிடைக்கும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நான் இந்த மாதிரி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து குறகுறப்பாக அரைச்சா போதும், தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சது எடுத்து நம்ம எண்ணெயில் காய்ச்சி வச்சுக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயை வந்து ரொம்ப நிறைய காய்ச்சி வைக்க வேண்டாம், நம்ம அப்பப்போ அளவுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க. கண்டிப்பாக ஒரே மாதத்துலே உங்களோட முடி வந்து நல்ல நீளமாக இருக்குங்க, கருகருப்பாகவும் இருக்கும். முடி கொட்டி இருக்கும்ல அந்த இடத்துல கூட நீங்கள் தேய்ச்சா கண்டிப்பாக ஒரே மாதத்துலேயே நல்ல வித்தியாசம் தெரியுங்க. 20 நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும். அதிகமாக பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்குங்க. இது மாதிரி நம்ம எண்ணெய் வந்து வெறும் எண்ணெயாக தேய்க்காமல் இந்த மாதிரி காய்ச்சி தேய்ச்சோம்னா நல்ல பவர் கொடுக்குங்க. முடி மாற்றத்தை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தேய்ச்சி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். இப்போ இதை வந்து நல்லா இதில் போட்டுட்டு நம்ம அப்படியே அந்த இதை கலக்கி விடலாங்க. நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து கலக்கி விடலாம். இப்போ வந்து நான் வந்து வெள்ளைக்கரிசலாங்கண்ணி இதெல்லாம் கடைசியாக தான் போடுறேன். நான் வெள்ளைக்கரிசலாங்கண்ணி 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இது கூட 2-3 ஸ்பூனு வந்து விளக்கெண்ணெய் போட்டுக்கலாம். இது வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய்ங்க. இப்போ இதை வந்து 2-3 ஸ்பூன் போட்டு நம்ம இது மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, இது நம்மளோட எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இதை அப்படியே கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. 1 நாள் நைட்டு ஃபுல்லாக நான் அப்படியே விட்டுடுறேன். இதை விட்டுட்டு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதிலிருந்து எண்ணெய் ஊறி ஊறி வர வர உங்களுக்கு நல்ல இது நல்லா கிடைக்குங்க. எண்ணெய் கருப்பாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல வாசமாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே நம்ம 1 நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாங்க. இது நல்லா ஆறட்டும், எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதை நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு நான் இந்த பாருங்கள் அப்படியே விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு தேவைன்னா அப்படியே கூட விட்டுட்டு இதிலிருந்து 2-3 ஸ்பூனு முடி எந்தெந்த இடத்துல எல்லாம் முடி கொட்டியிருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நான் வச்சு நைட்டு தூங்கும் போது வச்சுக்கலாங்க. காலையில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போகலாம், அப்படி இல்லையா அப்படியே விட்டுடலாம். நீங்கள் டெய்லியும் இந்த எண்ணெய் வந்து வடிகட்டி வச்சுட்டு டெய்லியும் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடி மாற்றத்தை 20 நாளில் வித்தியாசம் தெரியுங்க, நல்ல வித்தியாசம் தெரியும். நம்ம விளக்கெண்ணெய் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் வந்து கரிசலாங்கண்ணி பொடி எல்லா பொடியும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் இதை வடிகட்டி இப்படி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நைட்டு படுக்கும் போது டெய்லி 1 ஸ்பூனு வச்சுட்டு படுங்க தலைக்கு. ஒரு ஸ்பாஞ்சிலேயோ இதுலேயோ நல்லா தொட்டு தொட்டு வச்சிங்கன்னா, முடி வேர்க்காலில் வச்சிங்கன்னா நல்லா முடி வளர்ச்சி இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம விளக்கெண்ணெய் எல்லாமே போட்டிருக்குறோம், அதனால் எல்லா பொருட்களும் சேர்த்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.